என் பேர் லட்சுமிங்க. சொல்லுங்க. கவர்மெண்ட்ல இருந்து வந்து எங்களுக்கு வந்து சீர்திருத்தம் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்லிருந்தாங்க. என்ன வீடா? வீடு, தொகுப்பு வீடு, பசுமை வீடு, அந்த மாதிரி கவர்மெண்டே கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்த வீட்டுக்கு சீர்திருத்தம் பண்றேன்னு சொல்லி சொல்லவும் சரின்னு சொல்லி நாங்க விட்டுட்டாங்க. 53,000 அந்த வீட்டுக்கு. 53,000 மேல எல்லாம் வேலை நல்லா கிளீனா செஞ்சிருக்காங்க. கீழே பூரா எல்லாம் தலம் எழுத்தது பூரா எல்லாம் விரிசல் ஓடி கிடக்குதுங்க. எப்படிங்க நாங்க காசு எடுத்து தர்றது? காசு எடுத்து நீங்க அவங்களுக்கு தரணும். உங்களுக்கு ஏறும், அதை எடுத்து நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும். கான்ட்ராக்டா பேசிக்கிட்டாங்க. அவங்க வந்து வேலை செஞ்சு தராங்க. சிமெண்ட் எல்லாம் எப்படி தரமான சிமெண்டா? என்ன சிமெண்ட்? என்னமா சம்பந்தம் இருக்கு? நீங்க என்னை தகாத வார்த்தையில திட்டினாலோ, அவமானமா வந்து கொலை பண்ணு மிரட்டினாலோ, அடிக்க வந்தாலதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க ஒருத்தர் நிலத்தை எடுத்துட்டா கூட நிலாபகரிப்பு பிரிவுக்கு தான் போகணும். அதுக்கு தனி காவல்துறை இருக்கு. வீடு வேலை செஞ்சு கொடுக்கலங்கிறதுக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் போய் நான் காவல் நிலையத்தில் புகார் பண்ணுவேன்னா சென்னை வினோதமாலில் இருக்குது. செஞ்சு கொடுத்தது சரியில்லை, எனக்கு மறுபடியும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு தாங்க இந்த மாதிரி சொல்லி சொல்லிட்டாரு. அப்போ தலைவர் உங்களை மிரட்டுறாரு? ஆமாம், தலைவர் மிரட்டுறாருங்க. தலைவர் நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வாங்க, போலீஸ்காரங்க வரட்டு, நாங்கள் காசு. போலீஸுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைம்மா. நம்ம தமிழ்நாட்டுக்கு எத்தனை பேட்டி எடுக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு ஒழுங்காக சிமெண்ட் வீடு ஒழுங்காக பூசி கொடுக்கலங்கிறதுக்கு தலைவர் போய் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னா நீங்கள் என்ன களவாண்டிங்களா திருடுனீங்களா ஒன்றும் பண்ணல. இதுக்கு போய் போலீஸுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே. அவர் சொல்லிட்டாருங்களா காசு எடுத்து தரலன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. நீங்கள் போலீஸ் உங்களை எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒன்றும் தெரியலன்னு போலீஸுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. போலீஸை நீங்கள் கூட்டிட்டு வாங்க, நாங்கள் காசு எடுத்து தரேன்னு சொல்லிட்டாங்க. போலீஸுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. ஒரு பஞ்சாயத்து தலைவர் வந்து இப்படி பேசுறது நமக்கு வினோதமா இல்ல. கான்ட்ராக்ட் எடுத்தாருங்களே, இருந்து இல்லங்க வேலை பார்க்கணும். அவர் இருந்து வேலை பார்க்கவே இல்லை. இப்ப வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு இப்பட காசு மட்டும் எடுத்து கொடுன்னா எந்த நம்ம போய் எப்படிங்க எடுத்து கொடுக்கறது? வேலை நம்மளுக்கு கிளீனா இருந்தா தானே சரி, வேலை செஞ்சாங்க நம்ம காசு எடுத்து கொடுப்போம்னு எடுத்து கொடுப்போம். அவங்க காசு எடுத்து காசு எடுத்து கொடு, வேலை முடிஞ்சிருச்சு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நாங்க காசு எடுத்து கொடுக்க முடியாது, எனக்கு வேலை கிளீனா முடிஞ்சாதான் எடுத்து கொடுப்போம்னு சொல்லிட்டு நாங்க போகலங்க. உங்க வீட்டுக்கு மட்டுமா இது நிறைய வீட்டுக்கா? மூணு வீடு தாங்க வந்துச்சு. மூணு வீட்டுல எங்க வீட்டுல தலை இழுத்தது சரியில்லைங்க. காசு எடுத்து கொடுங்க இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கறாரு. ஆச்சரியமா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் யூனியன் மூலமா பண்டு ஒதுக்கறதுல போய் காசு எடுத்து கொடுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா போய் சொல்லுவாங்க. எங்க வீட்டுல நாங்க இல்லாத நீ போவாத, காசு எடுத்து கொடுக்காதன்னு சொல்லிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா? அவர் கொடுத்தாரா கொடுக்கலையா அது தெரியாது. சொன்ன வார்த்தை தாங்க எங்க வீட்டுல, அவங்க சொன்ன வார்த்தை தாங்க எனக்கு தெரியும். அவங்க மிரட்டும் போலீஸ்காரங்களே வரட்டும். அவங்க வந்து பார்த்துட்டு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சம்பந்தப்பட்ட நிதியில உங்களுக்கு வர வேண்டிய நிதியில வீடு பூசி கொடுக்குறாங்க, அதுல இருந்து நீங்க பணம் எடுத்து கொடுக்குறீங்க. கொடுக்கலன்னா பிடிஓட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கலெக்டர்கிட்ட போக கொடுக்கலாம். ஊரக வளர்ச்சி திட்ட முகமை என்னென்னு நிறைய இதெல்லாம் இருக்கு, அவங்கள்ட்ட கொடுக்கலாம். இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, உங்களை ஏதோ மிரட்டுறாங்க போல இருக்கு. சரி, யார் வந்து மிரட்டினாலும் யார் வேணாலும் வந்து வீட்டை பார்த்துட்டு அவங்க காசு எடுத்து கொடுக்க சொல்லி சொல்லிட்டுங்க, நாங்க எடுத்து தரோங்க. இதோட நாங்க நின்றுக்கிட்டாங்க. யார வேணாலும் கூட்டிட்டு வரட்டும், வந்து வீட்டை பாக்கட்டும். தலை இழுத்தது முன்னாடி நாங்க இப்படிதான் இழுத்திருந்தோம். ஐயா, கலெக்டர் பிரதீப் குமார் இருக்காருல்ல, அவருக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? உங்க பஞ்சாயத்துல இது மாதிரி நடக்குது, வேலை செஞ்சது சரியில்லைன்னு நாங்க சொல்ல வரோம். உங்க வீடு தொகுப்பு வீடா? ஆமாங்க. தொகுப்பு வீட்ல வேலை செஞ்சது கவர்மெண்ட்லயே கொடுத்த இடம், கவர்மெண்ட்ல இடம் கொடுத்தாங்க, கவர்மெண்ட்லயே காசு கொடுத்தாங்க, கட்ட சொல்லி காசு கொடுத்தாங்க. நாங்க கட்டியிருந்தோம், இப்ப அது வந்து சீர்திருத்தம் பண்றான்னு வந்து சீர்திருத்தம் பண்ணாங்க. சீர்திருத்தம் பண்ணது சரியில்லைங்க, அதனால நாங்க காசு எடுத்து தரலாங்க. காசு எடுத்தாலும் போலீஸ்ல புகார் கொடுக்குறாங்க. ஆமா, கவர்மெண்ட் காசு தாங்க, நாங்க காசு எடுத்து. இந்த செய்தியை போடுவோம், கலெக்டர் என்ன நடவடிக்கை எடுப்பாருன்னு பாப்போம்.